ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நாங்கள் யாவரும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தகப்பனே குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா அம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை காய்க்குடன் நாம் ஜெபிக்கிறோம் உம்முடைய வார்த்தையானது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அந்த இந்த வார்த்தை அண்டு அவருடைய இருதயத்தை தொடும்படியாக அநேகரை ரட்சிப்பு குழாய் வழிநடத்தப்படும்படியாக அநேகருக்கு சுகத்தை அளிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்க

இன்றைக்கு இந்த வேத வார்த்தையினுடைய தலைப்பாக சூழ்நிலைகளின் மத்தியில் நம் விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் சூழ்நிலைகளின் மத்தியில் நம்முடைய விசுவாசம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த வேத வசனத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அது உங்களுக்கு புரியும் அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்கும் விடுதலை பெறுவதற்கோ நீங்கள் சுகத்தை பெறுவதற்கோ இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நான் வேத வசனத்துக்கு நிறைய கடந்து போகலாம் மார்க் எழுதுன சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்திலிருந்து அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியஸ்தர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் பிரியமான சனங்களை பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ அநேக கிட்டலாம் போயிட்டாங்க எங்கெங்கேயோ சுற்றிட்டாங்க எல்லாத்தையும் விற்று அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவழித்தாங்க இப்போ ஒன்றுமே கிடையாது ஒன் கொஞ்சம் கூட குணமாகவே இல்லை சற்றாகிலும் குணமாகும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து எல்லாவற்றையும் அவர்கள் இழந்தாங்க ஆனால் சுகம் மட்டும் கிடைக்கல பணத்தை இழந்தாங்க நிலத்தை இழந்தாங்க பொண்ணை இழந்தாங்க பொருளை இழந்தாங்க எல்லாவற்றையும் இழந்தாங்க ஆனால் சுகம் கிடைக்கலை ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் நடந்து போய் கொண்டிருக்கிற வேலையில் அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளாக பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இயேசு கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தை தொட்டார்கள் இயேசு கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தை தொட்டார்கள் ஒரு திரளான ஜனக்கூட்டம் இயேசுக்கு பின்னாடி இருக்குது இவங்களுக்கோ உடம்பு முடியல ஒரு பலவீனம் ஒரு சோர்வு ஒரு அசதி உடம்புல அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் அவங்க நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பலவீனத்தில் அவங்க எழுந்து கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை மனசில் ஒரு பக்கம் வேதனை ஐயோ எனக்கு சுகம் கிடைக்கலே ஒரு பக்கம் வேதனையில் நிறைஞ்சு அவங்க கண்ணீர் வடித்து புலம்பி மன உடைஞ்சு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை உடம்புல பலனும் கிடையாது எழுந்து போக மனசில் ஒரு தெம்பும் கிடையாது அப்படி இருந்த ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வருகிறார் என்று அறிந்து அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளாக போய் அவர் வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசுவுக்கு பின்னாக போய் அந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் அல்ல பனிரெண்டு வருஷம் இன்னைக்கு நம்ம எத்தனை பேரு எத்தனை நாட்கள் சில நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் பனிரெண்டு வருஷமாய் பாருங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது உடனே இயேசு கிட்ட வராங்க இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா இதை தொட்டது யார் என்பதை அவர் ரொம்ப ரொம்ப தீவிரமா கேட்கிறார் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது ஜனக்கூட்டத்துக்குள்ளாக அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே என்ன நடக்குதுனா அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இதோ அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் சொஸ்தமாகும் என்று சொல்லி இதோ அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளாக அநேகர் நெருக்கின வேலையில் அந்த சூழ்நிலையில் கடந்து போய் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டால் உடனே அந்த சரீரத்தில் ஒரு 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 மாறுதல் ஒரு உணறுதல் அந்த உடனே என்ன நடக்குதுன்னா அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் ஒண்ணுமே நடக்கல ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தை மட்டும்தான் தொட்டாங்க அந்த வஸ்திரத்தை மட்டும்தான் தொட்டாங்க என் தேவனாகிய கத்த தாமே அவருடைய வஸ்திரத்திலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டது என்பதை இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது வாசிப்போமா உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் பாருங்க சர்வ லோகத்தை உண்டு பண்ணின தேவனாகிய கத்தர் என்ன கேட்கிறாரு பாருங்க இதோ என் வஸ்திரத்தை தொட்டது யார் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சுற்றி இருக்கிறாங்க இயேசுவை கண்டிப்பாக அவருங்க என்ன பண்ணியிருப்பாங்க இயேசுவை பக்கத்துலேயாவது போய் அவங்க டச் பண்ணியிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க அநேகர் இயேசுவை நெருக்கி இருப்பாங்க தொட்டு இருப்பாங்க அப்போல்லாம் அவர் எதுவுமே கேட்கலை அவர் எப்பவுமே அப்போது எந்த ஒரு மாற்றத்தையும் இயேசுவா அந்த இடத்துல உணர்லை எதையுமே கேட்கவும் இல்லை இயேசு பின்னாடியே போகிறாங்க இயேசுவை எல்லாரும் அழகாக கையை பிடிச்சிருக்கலாம் அவங்க வஸ்திரத்தை தொட்டு பார்த்துருக்கலாம் இல்லை ஏசு பின்னாடியே போயிட்டு இருந்த அவங்க எதிர்பாராத விதமாக கூட இயேசுவை தொட்டு இருக்கலாம் அப்போ எந்த ஒரு ஒரு மாறுதலை நடக்கலை எந்த ஒரு வல்லமை ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தில் இருந்தோ அவருடைய சரீரத்திலேருந்து புறப்படலை ஆனா இந்த ஜன கூட்டத்துக்குள்ளாக இந்த பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி விசுவாசத்தோடு வந்து தொட்ட உடனே ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணனுடைய வல்லமை புறப்பட்டது ஏசு கிருஷ்ணனுடைய கரத்திலிருந்து அல்ல ஏசு கிருஷ்ண வாயின் வார்த்தையில் இருந்து அல்ல இதோ இந்த உலகத்துல அவருக்காக செய்யப்பட்ட அந்த வஸ்திரம் அவர் அணிந்திருந்த அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது ஏன் சொன்னா அந்த சகோதரனுடைய விசுவாசம் அந்த வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த சகோதரி தேவனுடைய விசுவாசம் அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமையை புறப்பட செய்தது எத்தனையோ பேர் தொட்டாங்க அப்பெல்லாம் இயேசுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு உணர்தலும் இல்ல ஆனா இந்த சகோதரி வந்து தொட்ட உடனே அந்த ஜன கூட்டத்துக்குள்ள அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்கிறாரு இந்த ஜன கூட்டத்துக்குள்ள என்னை தொட்டது யார் அவருக்கு தெரியுது நல்லா என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் சர்வலோகத்தையும் உண்டு பண்ணினேன் தேவனாகிய கர்த்தர் சர்வலோகத்தையும் உண்டு பண்ணினே தேவனாகிய கத்த அவர் கேட்குறார் நிச்சயமாக அவருக்கு தெரியும் ஆனால் அநேகர் முன்பதாக கேட்குறாரு உடனே அந்த சகோதரி பயந்து நடுக்கத்தோடு அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அந்த நடுவாய் வந்து நின்று ஆண்டவராகி இயேசுவுக்கு முன்பதாய் நின்று தொட்டது நான் தான் என்று சொல்கிறாங்க நான் தான் தொட்டேன் என்று சொல்கிறாங்க பாருங்க அவங்க எப்படி அவங்க விசுவாசம் இருந்தது பாருங்கள் அந்த சூழ்நிலைகள் அவங்க எழுந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறாங்க அப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலை சரீரத்தில் கொஞ்சம் கூட பலன் கிடையாது ஆனால் என் தேவனாகிய கத்த தாமே இப்பொழுது அவரிடத்தில் இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு இருக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சகோதரனுடைய விசுவாசம் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தினது நிமித்தமாக அந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்டதான பலவினங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு உடனே அவர்கள் எழுந்து போய் அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளாக அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தாங்க பாருங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று எழுதி வைத்திருக்கிறது அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தாங்க தன் சரீரத்தில் இருந்த வேதனை நீங்கிற்று இன்னைக்கு நிறைய பேருக்கு பக்கத்து தெருவுலேயே கூட சபை இருக்கும் பக்கத்துலேயே ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு ஏதுவான ஒரு வழி இருக்கும் ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க சபைக்கு போக மாட்டாங்க தேடி போக மாட்டாங்க கேட்டா ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால என்னால் வர முடியல இல்லை உனக்கு எப்போ உடம்பு சரியில்லை அப்போதான் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு நீ போகணும் உன்னால எப்போ முடியல அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போ அந்த விசுவாசத்தோடு நீ கடந்து போகிற பொழுது என் தேவனாகி கத்தர் வல்லமையை புறப்பட செய்து உன்னை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை தடுத்தாலோ நீ தேவனை தேடுவதற்கோ இல்லை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கோ தேவனுடைய சபைக்கு போவதற்கோ சபையின் ஒழுங்கு காரியங்களை அந்த இடத்துல போய் நீ கலந்து கொள்வதற்கு விசுவாசத்தோடு கடந்து போ எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் சரி எப்பேற்பட்டதான எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி நீ விசுவாசத்தோடு கடந்து போ உன் சூழ்நிலையை கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உனக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார் உன் பிரச்சனையை மாற்றவர் வல்லவரா இருக்கிறார்

கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷம் வருஷம் வருஷங்கள் பனிரெண்டு வருஷமாய் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க ஒரு ஆரோக்கியம் அடைந்தது உணர்ந்தவுடன் அவங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்டபராகி ஏசு கிறிஸ்து அந்த சகோதரியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவளை பார்த்து சொல்றாரு மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் மூன்று வார்த்தை உன்னை சமாதானத்தோடு கூட அனுப்புகிறார் இரண்டாவது வேதனை நீக்கி அனுப்புகிறார் மூன்றாவது சுகத்தோடு அனுப்புகிறார் இன்றைக்கு நீங்க ஒருவேளை வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஐயோ இன்னைக்கு சபை நடக்குது பரவாயில்ல ஆனாலும் என்னால் முடியலையே என் குடும்பத்தில் சண்டை நான் சபைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் என் குடும்பத்தில் பெரிய சண்டை உண்டாயிருச்சு அதனால சபைக்கு போ இல்லை பரவாயில்ல சண்டை நடந்தாலும் பரவாயில்ல எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல அது நடுவே நீ உன் விசுவாசத்தை கொண்டு நீ தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது திரும்பி வரும் பொழுது சமாதானத்தோடு கூட நீ வருவாய் உன் வேதனை நீங்கி தான் நீ வருவே சுகத்தோடு தான் வருவேன் இன்னைக்கு அந்த அந்த சகோதரி பாருங்கள் வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது பன்னிரெண்டு வருஷம் வேதனைப்பட்டு கொண்டிருந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க நான் சொல்கிறேன் எங்கே உங்களுக்கு கேள்விப்படுறீங்க ஆராதனை நடக்குது அங்கே ஒரு 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 விடுதலை கூட்டம் நடக்குது அந்த இடத்துல ஒரு கன்வென்ஷன் நடக்குது எப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படுகிறீங்களா தயவு செய்து நீங்கள் கடந்து போங்க விசுவாசத்தோடு போங்க கடமைக்காக போகாதீங்க தேவாலயத்துக்கு ஆலயத்துக்கு அப்படி போகாதீங்க சமூகத்துக்கு வரும்பொழுது விசுவாசத்தோடு கூட கடந்து அந்த விசுவாசம் உங்களுக்கு சமாதானத்தை வேதனையை நீக்கும் அந்த விசுவாசம் உங்களை சுகத்தோடு இருக்க அது கிருவை செய்யும் அந்த விசுவாசம் உங்களுக்கு சுகத்தோடு இருக்கும்படி அது கிருவை செய்யும் என் பிரியமான சகோதர சகோதரிகளே எல்லா ஆலயத்துக்கு போறோம் ஆனால் கடமைக்காக போக வேண்டாம் விசுவாசத்தோடு போவோம் ஆண்டுடைய சமூகத்துக்கு விசுவாசத்தோடு போவோம் அங்கிருந்து வரும்போது சமாதானத்தையும் வேதனை நீங்கின ஒரு சுகத்தையும் பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாம் ஜபம் செய்வோம் நேற்றும் மென்று மென்று இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளில் அப்பா அவடைய வார்த்தைக்காக ஸ்ட்ரோத்தரைக்கிறேன் இப்பொழுது கூட ஆண்டவர் அப்பா இந்த பனிரெண்டு வருஷமாய் ஆண்டு பெற பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தகப்பனப்பா எல்லாவற்றையும் விற்று ஆண்டு பெறப்பா எல்லாவற்றையும் செலவழித்தும்

செலுத்துகிறப்பா என் தேவனாகிய கத்த தாமே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா ஒரு அதிசயத்து செய்யுங்க ஆண்டவர் என் தேவனாகிய கத்தர் நீர் ஒருவர் அப்பா எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை சுகத்தை ஆரோக்கியத்தை தந்த ஆண்டவர் உங்களுடைய வல்லமையை புறப்பட செய்தாப்பா எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே அண்டு பிரே இன்றைக்கு யாரால அந்த ஜபத்தில் ஆண்டவரை நோடு கூட ஆட்பா ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஒருவேளை யாரால பலவீனத்தில் வியாதியில் இருக்கிறீங்களோ அப்பா இன்றைக்கு இந்த தேவனாகிய கத்தர் அவள் மீது உடைய வல்லமை நீர் ஊற்றுவீரார் இப்பொழுது அந்த அப்பா வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்கள் மீது ஆண்டு பிரே வல்லமை நீங்க ஊற்றுங்கப்பா இந்த வஸ்திரத்தில் இருந்து அந்த வல்லமை இப்பொழுது புறப்பட்டு வரட்டும் அவளை சுகமாக்குகிற வல்லமை கடந்து வரட்டும் நாம் மகிமைப்படுத்தும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இதில் எடைத்த ஆசீர்வாதி ஏசுக்கு சும்பலமாக கூட ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமாம் கத்து தாமி உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ்யூ பிரியமானவர்களே இன்றைக்கு கேட்ட உங்கள் இந்த வேத வசனம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த காணொலியில் காண்கிற இந்த நம்பருக்கு இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் அதை தொடர்பு கொண்டு அதை தெரிவிக்கும்படியா அன்பை ஏசு விநாமத்தினால கூட கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் என் தேவனாகிய கத்துறவங்களே ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாருங்க ஆமாம் காட் பிளெஸ்